வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த் டிப்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பியூட்டி டிப்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து உதவும். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இதை பாருங்கள், இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? பிரெஞ்சு இலை, பே லீஃப். நீங்கள் பிரியாணியில் வந்து சாப்பிடும் போதெல்லாம் தூக்கி போடுவீங்களா? அந்தே இலை தான். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம், அதாவது நீங்கள் வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் மாதிரி டம்ளர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 200 கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 டம்ளர் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பிரிஞ்சி இலை வந்துட்டு என்னோடய பிரிஞ்சி இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மாதிரி சைஸில். ஸோ அதை நான் நல்லா பிச்சுட்டு 2 போட போகிறேன். நான் இதில் நல்லா பிச்சு போட்டுட்டிங்கன்னா அதில் நல்லா உங்களுக்கு அப்போ தான் வேகும் அது. அப்போது வந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த பே லீஃபில் அவ்வளோ சத்து இருக்குது உங்களுக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. எந்த அந்த உடம்பு வலியாக இருக்கட்டும் இல்லை தலைவலி எந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் க்ளோயிங்னஸ்லேருந்து, உங்கள் முடி கொட்டுறதுலேருந்து எல்லாமே இது வந்துட்டு நல்லா உங்களுக்கு சரி பண்ணும். இப்போ வந்துட்டு நல்லா பாயில் ஆகிடுச்சு 10 மினிட்ஸ். இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு வடிகட்டிக்கலாம். ஸோ இதோடய கலர் நல்லா மாறி இருக்கும். இதோட அரோமேட்டிக் ஸ்மெல்லே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஆறட்டும். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது வந்துட்டு இப்போ கொரோனா இருக்கிறவங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம், வெறும்னே சாப்பிடலாம் அந்த இலையை. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நான் இதை பற்றினா இன்னும் ஒரு வீடியோ நான் வந்துட்டு சீக்கிரம் போடுறேன். இன்னும் இதை பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ இது இப்போ நல்லா ஆறிட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும் விட்டுருங்க. ஸோ இது எப்போ குடிக்கணும், எப்படி என்ன எந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்றத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ இந்த டீ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டீ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு அதே பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 டம்ளர், அதாவது 200 கிராம் அதே அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அரோமேட்டிக் ஸ்மெல்லாக இருக்கட்டும், அதோடய எனர்ஜியாக இருக்கட்டும் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு சேரும். இப்போ 2 டம்ளர் இப்போ ஊற்றியாச்சு. நம்ம வந்து இது கூட நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அதே மாதிரி பிரிஞ்சி இலை ஆட் பண்ண போகிறோம். அடுப்பு அதே மாதிரி சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 6 இலை வேணும், அதாவது 6 இலை வேணும். அதை வந்துட்டு நான் உடச்சி போட்டுக்க போகிறேன். ஸோ 6 அப்படின்ற மாதிரி எனக்கு கணக்கு வந்துடும். உங்களுக்கு சின்ன இலையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 6 இலையை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணிலலாம் போட்டால் நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா நம்மளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சரிமான பிரச்சனை இருந்தாலும் இது வந்துட்டு சரி பண்ணும். ஆனால் இது வந்துட்டு தூக்கி போடுற மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் கருவேப்பிலையை தூக்கி போடுவோம், ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நிறைய பேருக்கு இப்போ தான் ரீசெண்டாக நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே மாதிரிதாங்க இந்த இலையுமே, உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், இவ்வளோ சத்து வந்துட்டு இதில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்துட்டு இது சரி பண்ணும். ஸோ இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் அது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இதில் வந்து நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம், என்னென்னா கிராம்பு ஆட் பண்ண போகிறோம். 6 கிராம்பு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்துட்டு இது கொதிக்கட்டும் 10 நிமிஷம். அந்த ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, அந்த அரோமேட்டிக் ஸ்மெல் வந்துட்டு. ஸோ கிராம்பு உங்களுக்கு வந்துட்டு இம்யூன் பவரை ஏற்றும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற கெட்ட அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிரும். ஸோ நம்ம சிம்மில் வந்துட்டு 10 நிமிஷம் இப்போ கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ 10 நிமிஷத்து நல்லா கொதிச்சிருச்சு. கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வடிகட்டிட்டு அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆற வைக்க போகிறோம். ஸோ இதில் விட்டமின் ஏ சி எல்லாமே இருக்கிறனால நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஹேராக இருக்கட்டும், நல்ல ஒரு உங்களுக்கு ஸ்கின் ஹேருக்கெலாம் நல்ல ஒரு போஷாக்காக இருக்கும் இதில் வந்து. அதனால் இது நம்ம ஒரு வெறும் தண்ணி மாதிரி கூட குடிக்கலாம் நம்ம. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஆற விட்டுருங்க.
உங்கள் டம்ளரில் நீங்கள் எந்த டம்ளரில் குடிப்பீங்களோ அதில் போட்டு நீங்கள் வந்து அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ எப்போ வந்து குடிக்கணும் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் அதாவது ஒரு மூணு அளவாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாலு அளவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை வந்து மூணு அளவாக எடுத்து குடிப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி குடிக்கணும் அப்படின்றத நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஸோ நல்லா இப்போ ஆற வச்சுடுங்க. இப்போது ரெண்டு டைப் ஆஃப் டீ பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்தது இந்த பிரிஞ்சி இலை மட்டும் வச்சு வந்துட்டு டீ பார்த்தோம். ஸோ இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக், அதாவது வெறும் வயிற்றில் நீங்கள் வந்துட்டு இதை குடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது என்னென்னா, இது கூட நம்ம வந்துட்டு கிராம்பை ஆட் பண்ணி ஒரு டீ தயாரித்தோம். அது வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் மத்தியானம் நைட் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்கனாலும், பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட், அதாவது சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம், அதே மாதிரி மதியானம் அண்ட் நைட். ஸோ இதை மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டு டிடாக்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு வேலை செய்து நமக்கு வந்து உடம்புல இருக்கிற கேவலமான கழிவுகள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். அண்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா, இதை பற்றின ஒரு சீக்ரெட்டான விஷயம் அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு ஒன்று வீடியோவும் போடுறேன், லைக் பியூட்டி டிப்ஸ் மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன பியூட்டி டிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.